கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி ஸ்பெஷல் டிவி மூவியில் காட்டின மாதிரி நம்ம ராக்கெட் ட்ராகனுக்கும் காஸ்மோ த ஸ்பேஸ் டாக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இல்லை. எந்த எர்த் பேஸ்ட் ஹீரோஸ் கூடயுமே பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் கிடையாது. பட் நோவா அப்படின்ற சூப்பர் ஹீரோக்கு நம்ம காஸ்மோ த ஸ்பேஸ் டாக் நிறையவே கனெக்ட் ஆயிருக்கு. எந்த நோவா, ரிச்சர்ட் ரைடரா, சாம் அலெக்சாண்டர், ரெண்டு வெர்ஷன் ஆஃப் நோவா கேரக்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கனெக்ஷன் நம்ம காஸ்மோ கூட இருக்கு. ஒருவாடி நோவார் பிளானட்டுக்கு நம்ம ரிச்சர்ட் ரைடர் போகும்போது அல்ட்ரானோட அட்டாக்கால ஆல்மோஸ்ட் சார அளவுக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம காஸ்மோ தான் அவரை காப்பாற்று. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் இட்ரேஷன் ஆஃப் கார்டியன்ஸ் டீம் வந்து டிஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் காமிக்ஸில் புது வெர்ஷன் ஆஃப் கார்டியன்ஸ் டீம் உருவாக்குறதுக்கும் நம்ம காஸ்மோ தான் காரணமா இருந்திருக்கு. அந்த டீம்ல சில்வர் சர்ஃபர், பீட்டா ரேபிள், குவாசர், ரோனன் தி அக்யூசர், கிளாடியேட்டர் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸா இருப்பாங்க. சோ இந்த காஸ்மோ வந்து ஆக்சுவலா காமிக்ஸ்ல வந்து சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்க்கு ஒரு டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ டெஸ்ட் சப்ஜெக்டா இருந்த காஸ்மோக்கு பாத்தீங்க அப்படின்னா டெலிகைனசிஸ், டெலிபதி கம்யூனிகேஷன், டெலிபதி எலியூஷன்ஸ் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய சூப்பர்ஸ் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3 மூவில ஹை எவல்யூஷனரி தான் வில்லன்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ராக்கெட் ரக்கியோட கிரியேஷனுக்கு காரணம் அவர்தான். அதே மாதிரி காஸ்மோ தி ஸ்பேஸ் டாக்கும் ஒரு அனிமல், இதை வச்சு அவர் ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணுவார்.